हेलो फ्रेंड्स एल्लारियुम साय किचन तमिल चैनल के ना वेलकम पन्रें इनके ना पाको पोरों अप्डीन पतेंगे ना और स्वीट रेसिपी वांगे टक्कन वीडियो कुला पोगलाम इंद रेसिपी के पातेंगे ना ना इपो अंदे रेंड कप रवा एड़ते ऊरा वेचिरकें तन्नील रोम्बला ऊरा वेना और रेंड निमिषम इल्ल 5 मिनट्स ऊरना कूड पोगुम அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் ரொம்பலாம் ஊற வேணாங்க சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ரெண்டு மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை வாழைப்பழம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன சைஸாக இருக்குன்ட்டு நான் ரெண்டு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை ஒரு மிக்சியில் மாற்றி நம்ம அதே தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் மிக்சிக்கு மாற்றியாச்சு இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு வாட்டர் நல்ல ஒரு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நார்மல் இப்போ தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் நான் இதே கப் அளவு தான் ரெண்டு கப்பு ரவா எடுத்தேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் மைதாவும் போட்டேன் மைதா போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம் இது கூட நம்ம அந்த ரெண்டு வாழைப்பழம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம் போடும்போது சும்மா கையிலே அப்படியே ஸ்மாஷ் பண்ணி போடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று அடுத்தது போடலாம் ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் போட்டாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதேக்கும் அதே ஒரு கப் அளவுக்கு நான் இப்போ வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஹாஃப் கப்பு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து எந்த ஸ்வீட்னஸும் கிடையாது அதுக்காக தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவின தேங்காய் இப்போ நம்ம இதை அந்த பேட்டரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த பேட்டரோட நான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட்டு இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கும் இல்லைன்னா நம்ம ஸ்பூனோ இல்லை எல்லையோ மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது அதுக்காக தான் நல்லா கையிலே பிசைஞ்சு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி பிசைய பிசைய நமக்கு நல்லா வந்து அதுவே ஒரு தோசை மாவு பதத்துக்கு கன்சிஸ்டன்ஸ்க்கே வந்துடும் அதுக்காக தான் பாருங்க இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வாழைப்பழம் அப்புறம் இந்த தேங்காய் துருவல் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம இது பண்ண இது மிக பிசைய பிசைய பாருங்க இப்போவே நல்ல ஒரு அளவுக்கு திக்காக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி இப்போது இது போதும் இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் நீங்கள் ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி தான் இது பொரிக்கணும் ஏன்னு வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு மேல் பக்கம் மட்டும் செவந்துடும் உள்ளே வந்து வேகாது அதுக்காக தான் எண்ணெய் சூடாகிடுச்சு நான் சிம்மில் வச்சுட்டு இப்போது சின்ன குழி கரண்டியில் மாவு எடுத்து நான் எண்ணெயில் ஊற்றுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கே வந்து உப்பி மேலே வரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா உப்பி மேலே வருது இப்போது இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது மைல்டு ஸ்வீட் தான் நல்லா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது செய்யலாம் பாருங்க நல்லா திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க வெந்ததும் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புஃபு புஃபுன்ட்டு ஃப்ளஃபியாக
அழகாக நமக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.